தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையில் கடந்த 2013 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட பெண்கள் தொடர்பான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த காலப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட 243 பெண்களின் கொலைகளில் 128 பேரை அவர்களின் சட்டப்பூர்வமான கணவன்மாரை கொலை செய்திருக்கின்றமை தெரிய வந்துள்ளது. யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் மத்திய பகுதியில் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருந்த வேளை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் அவனது சகோதரனுடன் விளையாடிக் கொண்டிருந்த வேளை திடீரென கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுவன் மூளாய் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளார். பாடசாலைகளில் சுகாதார வழிகாட்டல்களை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்தார். பாடசாலைகளில் அதிகமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகின்றது. அவ்வாறான மாணவர்களின் ஊடாக சில உபகொத்தனைகள் உருவாகியுள்ளன. இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முழுமையான பொறுப்பினை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை ஏற்க வேண்டும். எதிர்வரும் 10ஆம் தேதி பாகிஸ்தானில் விசேட கண்டன தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சியல்கோட் நகரில் பிரியாந்தகுமார் என்ற இலங்கையர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் நினைவு கூறும் வகையிலும் இந்த கண்டன தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பிரியாந்தவின் இறுதிக்கிரியைகள் நேற்று பிற்பகல் கனைமுள்ள பொல்கின பொதுமயானத்தில் இடம்பெற்றன. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. முள்ளிவாய்க்கால் நினைவிந்தல் நிகழ்வினை நடாத்திய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் கைது செய்யப்பட்டு 10 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவிந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த தடை உத்தரவை மீறி கல்குடா காவல்துறை அதிகாரத்துக்கு உட்பட்ட நாகர்வட்டை கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்தியதாக 10 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு வாளிச்சேனை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. வீதிகளில் ஆங்காங்கே வெற்றிலையை சாப்பிட்டு எச்சில் துப்பும் நபர்களுக்கு எதிராக நேற்று முதல் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் விஷேட பொறுப்புகள் சுற்றுடால் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஷான் ராஜபக்ஷ போலீஸ் சுற்றாடல் பிரிவுக்கு இதற்கான பணிப்புரையை விடுத்தார். வீதிகளில் ஆங்காங்கே எச்சில் துப்புவதால் கடும் அசுத்தம் ஏற்படுவதுடன் கொரோனா போன்ற வைரஸ் தொற்று நோய் பரவுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. பிம்ஸ்டெக் எனப்படும் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டான்சின் லெக்ஹெல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளர் டான்சின் ஹெல்ப்ஹெல் நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கல்வயல் மற்றும் கொடிகாமத்தில் எரிவாயு அடுப்புகள் வெடித்த சம்பவங்கள் பதிவாகின. கல்வயல் பகுதியில் பாடசாலைக்கு புறப்படுவதற்காக ஆசிரியர் ஒருவர் சமையலில் ஈடுபட்டுக் கொண்டு தானும் தயாராகிக் கொண்டிருந்த போது அடுப்பு வெடித்துள்ளது. இதன்போது ஏற்பட்ட தீ சுபாலையை அவதானித்ததும் வெளியே வைக்கப்பட்டிருந்த சிலிண்டருடனான இணைப்பை துண்டித்ததாக தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்வதற்காக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவை மனுவை சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தாலியில் மிலானோ நகரில் வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் இதற்கான திட்டத்தை முன்னெடுத்தனர். இதன் அடிப்படையில் மிலானோ நகரில் எதிர்வரும் 12ஆம் தேதி விசேட பேருந்தில் இவர்கள் ஜெனீவாவுக்கான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். எரிவாயு கொள்கலன் வெடிப்பு, எரிவாயு கலவையில் மாற்றம் உட்பட எரிவாயு மோசடிகள் அரசாங்கத்தின் இயலாமையின் பிரதிபலன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். நுகர்வோரை பாதுகாக்க இருக்கும் நுகர்வோர் சேவை அதிகார சபையானது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அரசாங்கத்தை பாதுகாக்கும் இடத்திற்கு சென்றுள்ளது எனவும் அவர் கூறினார். ஆம்பலாங்குடி உடப்பரகம பிரதேசத்தில் அறநெறி பாடசாலைக்கு கட்டடம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் நிகழ்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். பாகிஸ்தான் சியல்கோட் பகுதியில் பிரியாந்தகுமார் என்ற இலங்கையர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பிரியாந்தகுமாரவின் இறுதிக்கிரியை நேற்று மாலை இடம்பெற்றது. கனைமுள்ள பொல்கையின பொதுமயானத்தில் நேற்று மாலை இறுதிக்கிரியை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் ரொசல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாய், தந்தை மற்றும் அவர்களின் பிள்ளை ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் ரொசல்ல ரயில்வே நிலையத்திற்கு அருகில் ரயிலின் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
எரிவாயு கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றவியல் விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பாந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர் லசன் தாலஹேவன், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மற்றும் இலங்கை தர நிர்ணய நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற கொள்கலன் கப்பலின் இயக்குநர்கள் இலங்கையின் மேற்கு கரையோரத்தில் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றுவதற்காக ஷாங்காய் சால்விஷ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் கப்பலில் ஏற்பட்ட தீ மற்றும் அதைத் தொடர்ந்து மூழ்கும்போது கப்பலிலிருந்து கொள்கலன்கள் மற்றும் குப்பைகளை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சைட் ஸ்கேன் சோனார் மூலம் குப்பைகளை அடையாளம் காணப்பட்டுள்ளன. திருகோணமலை குறிஞ்சாக்கேணி மிதப்பு பாலம் கவிழ்ந்து அனர்த்தத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மிதப்பு பால உரிமையாளர் உட்பட மூன்று பேர் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் திருகோணமலை நீதவான் பயாஸ் ரசாக் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த மூன்று பேரையும் எதிர்வரும் 16 தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இனிவரும் காலங்களில் எந்த விதத்திலும் அவசர மின் விநியோக தடை ஏற்படாது எனவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் மின்சக்தி அமைச்சர் காமினி லோகே தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அமைச்சர் இதனை கூறினார். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ள நிலையில் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை எனவும் அவர்கள் உறுதியளித்தனர். சட்டத்திற்கு புறம்பாக நாட்டிற்கு பணம் அனுப்பும் கணக்குகளை தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் ராஜ்னி வட்காப்ரால் தெரிவித்தார். பத்திரமுள்ள சுகுருபாயுவில் உள்ள குடிபரப்பு குடியகழ்வு திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டுக்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்பும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னவை மறைமுகமாக ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ குட்டியாராட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய பெயரை சூட்டியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ்ண ராஜகருண இந்த புதிய பெயரை சூட்டினார். வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஹர்ஷ்ண ராஜகருண ஹம்பந்தோட்டை துறைமுகம் மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றுக்காக பெற்ற கடன் பற்றி பேசினார். இலங்கையிலும் பௌத்த அடிப்படைவாத செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கின் தெரிவித்தார். கலகொட தீ ஞானசாரத்தினரின் செயற்பாடுகளை பார்க்கும்போது இந்த நிலைமை காண முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் இலங்கையர் ஒருவர் கொல்லப்பட்டமைக்கு இலங்கையர்கள் பலரும் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர் எனவும் இது கவலைக்குரிய விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டார். சீன உரத்துடனான கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேற உள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த ஆளுக்கமையை மேன்முறையீட்டு நீதிமன்றுக்கு தெரிவித்தார். உரக்கப்பல் வெளியேற்றம் தொடர்பில் குறித்த சீன உர நிறுவனம் தமக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். கோவிட் நோய் அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் பொருளை கேம்பல் பார்க்கில் இயக்கும் ரேபிட் ஆன்டிஜென் தளத்தில் மக்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள முடியும் என்று கொழும்பு மாநகர சபையின் பிராந்திய தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் டினோ குரேஜ் தெரிவித்துள்ளார். குறித்த பரிசோதனை ஞாயிற்றுக்கிழமை தவிர தினமும் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 4 தேதிக்கு முன்னர் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட முத்திரை அகற்றப்படாத சமையல் எரிவாயு கொள்கலன்களை மீளப் பெறுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனங்களிடம் அறிவுறுத்தியது. கடந்த சில நாட்களாக பதிவான சமையல் எரிவாயு கொள்கலன் சார்ந்த வெடிப்பு சம்பவங்களை மையப்படுத்தியே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அச்சாந்த் தெரிவித்தார். இந்த படியும் தொடர்பில் லாஃப் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டியவிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர் இது தொடர்பான அறிவுறுத்தல் தமது நிறுவனத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை என குறிப்பிட்டார். இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் மேலும் 757 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் மேலும் 28 பேர் மரணித்துள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 569928 கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14533 அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.